அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஒரு ரெசிபி பார்க்கலாம். வீட்டில் தக்காளி தயிர் ரெண்டுமே இருந்ததுன்னா யோசிக்காமல் நம்ம இந்த சைட் டிஷ்ஷை உடனே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்துடலாம். மீடியம் சைஸ் தக்காளியில் வந்து ஒரு 4 தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1 மூடி தேங்காயில் வந்து 1/4 மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா சில்லை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 1 கப் வந்து கெட்டியான தயிர். இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 4 தக்காளி பழத்தை பாருங்கள், அப்படியே நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலே வந்து இது வந்து நல்லா வதங்கணும். அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெசிபி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக எல்லாருமே. இதோட கூடவே நம்ம எடுத்து வச்ச 2 பச்சை மிளகாயும் நம்ம வந்து உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாமே இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கணும். ஒரு தடவை இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி தக்காளியை வந்து ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. இப்போ நடுவில் ஒரு தடவை இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தக்காளி பச்சை மிளகாயை ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இதே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும் பாருங்கள். லைட்டாக தக்காளி பழத்தோட தோல் வந்து உரிய ஆரம்பிக்குது. மறுபடியும் மூடி வச்சுருவோம். ஃபுல்லாக ரெடியாகட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். நடுவில் ஒரு 2 தடவை ஓப்பன் பண்ணி நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டோம் பாருங்கள். ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சு. தக்காளி பழம் எல்லாத்துலேயும் நல்ல தோலெல்லாம் உறிஞ்சி வந்திருக்கு. அதேமாதிரி பச்சை மிளகாயும் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் கூலாகட்டும். கூலானதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதனால் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச தேங்காயை வந்துட்டு நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சுற்றி சுற்றி அரைச்சிக்கலாம். தேங்காயை வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சுருந்த அந்த தக்காளி பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி பச்சை மிளகாய் இந்த மாதிரி நம்ம கடாயில் வேக வச்சுட்டு சேர்க்கறது மூலமாக நல்லா சீரை எல்லாமே நல்லா சமமாக அரைஞ்சி வரும். இப்போ இதோட கூடவே வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம், அதையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதோட நம்ம எடுத்து வச்ச அந்த 1 கப் தயிரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கூடுதல் டேஸ்ட்டுக்காக. கடாயில் வந்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கூடவே வந்து 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். தாளித்தது எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான தக்காளி தயிர் பச்சடி அருமையாக ரெடியாகிடுது. தக்காளி தயிர் இருந்தது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்து இந்த ரெசிபியை பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.